நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதில் வெற்றி நிச்சயங்கிறத நம்ம எல்லாரும் நம்பணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த காணொலியும் அதையே தான் வலியுறுத்துது. வணக்கம், ஆலிவ்பாக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடலில் புயலில் சிக்கி ஒரு கப்பல் சேதமடைஞ்சிருச்சு. அதில் ஒருத்தரை தவிர எல்லா பயணிகளும் கடலில் மூழ்கிடுறாங்க. கடவுளோட அருளால் எப்படியோ அவர் உயிர் பிழைச்சு கடல் கரைக்கு வந்து சேர்றாரு. அவர் மயக்கம் தெளிஞ்சு கண்களை திறக்கிறாரு. தான் ஒரு பாலடைஞ்ச வெறிச்சோடிய தீவில் இருப்பதை கண்டாரு. பயந்து நடுங்கி போன அந்த மனுஷன் கடவுள்கிட்ட உடனே வேண்ட ஆரம்பிச்சிடுறாரு. கடவுளே, தயவு செய்து என்னை காப்பாத்து, ஏதாவது செஞ்சு நான் ஊருக்கு போக முடியா செய்துடுன்னு ரொம்ப உருக்கமா வேண்டிக்கிறாரு. நாட்கள் கடந்து போகுது, ஆனா அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கல. இரவெல்லாம் கடற்கரையிலேயே தூங்கி காலையில எழுந்ததும் திரும்பவும் கடவுளை வேண்ட ஆரம்பிச்சிடுவாரு. அப்படியும் அவருக்கு எந்த உதவியும் வந்து சேரல. இப்படியே நாட்கள் போனது தாங்க மிச்சம். பாலடைஞ்ச தீவன் வாழ்க்கையே தன்னோட விதின்னு எடுத்துக்கிட்டு மரத்தையும் புள்ளையும் சேகரிச்சு தனக்குன்னு ஒரு குடிசைய உருவாக்கிக்கிட்டாரு. உடஞ்சு போன கப்பல்ல இருந்து தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த குடிசையே தன் வாழ்க்கைன்னு நாட்களை கழிக்க ஆரம்பிச்சாருங்க. ஒரு நாள் உணவு தேடி வெகு தூரம் பக்கத்து காட்டுக்குள்ள போயிடுறாரு. திரும்பி வந்து பார்த்த போது அவரோட குடிசை தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவர் தன்னோட ஒரே தங்குமிடம் அழிஞ்சு போனதுல அவர் ரொம்பவே வருத்தத்துல இருந்தாரு. கோபத்துல வானத்தை நோக்கி, கடவுளே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டேன், ஆனா நீங்க எந்த உதவியும் செய்யல. இந்த தீவு தான் என் தலை விதின்னு ஏத்துக்கிட்டு ஒரு சின்ன குடிசைய கட்டி வாழ நினைச்சேன், அதையும் இல்லாம செய்துட்டு இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு புலம்புனாரு. நீ ஒரு கொடூரமானவன்னு கடவுளை திட்ட தொடங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் தாங்க அவர் அப்படியே சோர்ந்து போய் அந்த கடற்கரையிலேயே தூங்கிடுறாரு. காலையில பலத்த சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாரு. அவரால் தான் பார்க்கும் காட்சிய நம்பவே முடியல. தான் பார்ப்பது உண்மைதானான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அங்க ஒரு கப்பல் கரையில நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. கடைசியா தனக்கு உதவி வந்ததுல அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாரு. கப்பல்ல ஏறினாரு. தான் வாழ்ந்து வந்த தீவை கடைசியா ஒரு முறை திரும்பி பார்த்து நன்றி சொல்லி கிளம்புறாரு. அவர் அளவில்லாத மகிழ்ச்சியில இருந்தார். கப்பல் பயணம் தொடங்குச்சுங்க. அந்த மனிதர் கப்பல் கேப்டனிடம், நான் இந்த வெறிச்சோடிய தீவுல சிக்கி தவிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு. அதற்கு கேப்டன், இந்த பக்கத்துல இருந்து ஒரு தீசிமிஞ்சை பார்த்தோம், அதனால இங்க யாருக்கோ உதவி தேவைப்படுதுன்னு வந்தோம்னு சொன்னாருங்க. மேலும் ஆச்சரியமடைந்த அந்த மனிதரோ, ஆனால் நான் தான் தீசிமிஞ்சை அனுப்பலையே அப்படின்னாரு. அதற்கு, ஆனால் தீசிமிஞ்சை பார்த்துதான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாருங்க கேப்டன். அப்பதான் அந்த மனுஷருக்கு தன்னோட எரியும் குடிசை ஞாபகத்துக்கு வந்துச்சு. கடவுளின் திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நமக்கு தொல்லைகள் வரும்போது நம் நம்பிக்கை அசைய தொடங்குது, பொறுமை உடைய தொடங்குது. நாம கடவுளிடம் முறையிட ஆரம்பிக்கிறோம். கடவுள் மேல் நம்பிக்கையை வைத்து நமது முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற சமயங்கள்ல மனம் தளராம கடவுள் மேல நம்ம நம்பிக்கையை வச்சு முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கணும். நம் முயற்சியும் கடவுளோட ஆசீர்வாதம் சேர்ந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளை கண்டிப்பா அது விடுவிச்சிடும். நன்றி, வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் சிவா.